வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமலியில் சிருஷ்டி செஞ்ச மேங்கோ ரெபடி வித் கேவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேவர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கேவர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு இது கூட 4-5 ஐஸ் கியூப் சேர்த்து இந்த நெய்யை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நெய் வந்து அரைச்சாச்சு. இப்போ நெய் அரைக்கும் போதெல்லாம் மிக்சியை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெய் பார்க்குறதுக்கு டால்டா பதத்தில் இருக்குது பாருங்கள், இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதில் 1/2 கப் நல்ல ஜில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இந்த கேவர் மாவு நம்ம ரெடி பண்ண மோசில் நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கணும். இப்போ பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா வந்து முழுசாக அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மைதா சேர்த்தாச்சு. இது கூட 1/4 கப் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மைதா சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மீதமுள்ள மைதாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த மைதா எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சாச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இது கூட திரும்பவும் 1/4 கப் நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கேவர் மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு. இது போல் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாம் இது போல் ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூப் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐஸ் கியூப் போட்ட பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேவர் மாவு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இது போல் வந்து நல்லா நீர்க்க வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கேவர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கேவர் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு சாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேவர் மாவை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு சேர்த்தோன்னே எண்ணெய் நல்லா பொங்கி மேலே வரும். இதோட சலசலப்பெலாம் அடங்கின பிறகு இன்னொரு பேட்ச் நாம் சேர்த்துக்கணும். இப்போ சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இது போல் அடுத்தடுத்த முறை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு வரணும். ஒவ்வொரு முறை இந்த கேவர் மாவு சேர்க்கும் மோசிலையும் நடுமத்திலையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேவர் வந்து நல்லா வளைய மாதிரி அழகாக கிடைக்கும். இது போல் மாவு குறைஞ்சது ஒரு 10-15 முறையாவது நம்ம இதில் சேர்க்கணும். நம்மளுக்கு எவ்வளோ கனம் தேவையோ அதுக்கேற்றப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். கடைகளில் கேவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அகலமான ஒரு கடாயில் சின்ன சின்னதாக வளையங்கள் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வளையத்தில் இந்த கேவர் மாவு ஊற்றிட்டு இந்த கேவர் ரெடி பண்ணுவாங்க. அந்த கேவர் பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக நல்லா மொத்தமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி பாத்திரங்கள் இல்லாதனால வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேவர் மாவெல்லாம் சேர்த்த பிறகு இந்த கேவர் வந்து நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாக வரும். இப்போ பாருங்கள், கேவர் வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் நல்லா வெந்த பிறகு ஒரு கத்தி வச்சு சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து எடுத்து விடுங்க. இது எடுத்து விடும் போதில் கொஞ்சம் கவனமாக எடுத்து விடுங்க. நல்லா மெல்லிசாக இருக்கிறனால டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நம்ம சுற்றி எடுத்து விட்ட பிறகு இந்த கேவரை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேவர் வந்து நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கேவரை எடுத்துட்டு இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிய விட்டு எடுத்துக்கலாம். இந்த கேவர் வந்து மெல்லிசாக இருக்கிறனால இது போல் இன்னொரு கேவர் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரபடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்துட்டு அடுப்பு குறைவாக வச்சு இந்த பாலை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காயும் போதில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் வந்து அடி பிடிச்சிருக்கக்கூடாது. இப்போ பால் காயும் போதிலே சுற்றி இருக்க ஆடையெல்லாம் வந்து எடுத்து விட்டு பாலை வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பால் வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். அடுத்து இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து இது கூட வந்து மாம்பழம் சேர்த்துக்கலாம். மாம்பழம் வந்து 1 மாம்பழம் வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக இதில் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ மாம்பழம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் சிவாங்கியும் கேவர் ரெசிபி தான் செஞ்சாங்க. ஆனால் சிவாங்கி செஞ்ச கேவரில் வந்து ரெபடியில் மாம்பழம் சேர்க்காமல் பிளைனாக செஞ்சாங்க. அவங்க செஞ்ச ரெபடி வந்து மாம்பழத்துக்கு பதிலாக அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்தாங்க. அந்த ரெபடியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாம்பழம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளோட மாம்பழ ரெபடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில்
அரை கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட கால் கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து நாம ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து நாம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு சுகர் சிரப்பு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இதில் 2-3 டிராப் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பு ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு கேவர் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்ச கேவர் வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறனால 2 லேயர் வந்து நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா 1 லேயரே போதும். இப்போ இன்னொரு லேயர் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கேற்றப்பில் வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இப்போ சிரப் சேர்த்த பிறகு இதுக்கு மேலே 1 லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேங்கோ ரெபடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு நான் மாம்பழத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாம்பழத்தையும் சேர்த்துட்டு இது கூடயே வந்து துருவின நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மாம்பழம் ரெபடி வித் கேவர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.